எல்லாரும் வாங்கடே. ஏய் வாங்கடே வாங்க சீக்கிரம் வாங்கடே. நம்ம விக்கி பாபா வந்திருக்காரு. வரிசையில வந்து நில்லுங்கடே. அவருக்கு தேவையானத அவரே எடுத்துக்குவாரு. ஏ பர் ரேட் 3000. பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல. பாக்கிறதுக்கு நல்லா இருந்தா போதும். இவ ஃபீல்டுக்கு வந்து ஒரு வருஷம் தாச்சு. ஆஹா. இவ வந்து ஒரு மாசம் தாச்சு. நல்ல ராகினி. நல்லா தான் இருக்கா? இது வேண்டாம். ஆமா உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம்? 10 வருஷம். ஐயோ அப்ப எனக்கு நினைக்கிறேன். வாங்க போலாம், இருங்க பேக் எடுத்துக்கிறேன். என்ன 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு, நான் வரட்டுமா? சரி ப்ளீஸ். என் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல 3 பேர் பொண்டாட்டியும் ஓடி போயிட்டாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது, அதனால தான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒன்றும் யோசனை பண்ண வேண்டாம், நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன். தேங்க்யூ. முதல்ல இதை கொடுத்துட்றேன், இந்தாங்க 30,000. 30,000. இதே டோக்கன் அட்வான்ஸ் மட்டும்தான். என்ன பண்ற? என்ன அது? இரு இரு, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன இதெல்லாம்? அதாவது எந்த தொழில் கத்துக்கிறதா இருந்தாலும் குருதட்சணை வைக்கணும்ல, அதான் இப்ப வைக்கிறேன். அப்பா இல்ல, வெரி சாரி, தேங்காய் உடைக்கதான். என்ன பண்றீங்க? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே இருங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி உக்கரு. ஸ்வீட் சாப்பிடு. தேங்க். இந்தா நீயும் சாப்பிடு. என்ன பாத்துக்கிட்டே இருக்கே, என்ன போனது? என்னை விட 2 ஜாங்கிரி ஜாஸ்தியா சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன். என்ன பாரு. இன்னைக்கு கத்துக்கிட்டது போதும், நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கா? ஐயோ இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு எங்க? பரவாயில்ல, ஓபன் கங்கம் ஸ்டார். பொண்ணுங்களை வச்சு மாமா வேலை பண்ற வண்டியில எதுக்கு சார்? பொண்ணுங்களை காட்டுறதுக்கு. நீங்க பொண்ணுங்களை காட்டுறீங்களா? அதனாலதான் ஜனங்கள் எல்லாம் உங்களை மாமான்னு கூப்பிடுறாங்க.
போமா, போலீஸே என்ன பிடிக்க முடியல, இவன் பிடிச்சிருவானா, என்ன பண்ற பாரு. இன்னைக்கு பம்பர் அடிச்சிருச்சு. என்ன இது, பை பூரா காசு இருக்குன்னு பார்த்தா காண்டம்ஸா இருக்கு, ஒரு 90 கூட தெரியலையே. அந்த பாக்ல இருந்து எதுவும் எடுக்காத, இந்த பணம் வச்சுக்க. அந்த பாக் இங்க தூக்கி போடு, தூக்கி போடுறா. இந்த புடி, ஏய், இந்த பைக்கு இவ்ளோ வேல்யூவா? ஏய் போடா. அப்படி என்ன இருக்கு இந்த பாக்ல? என்ன பாக்ல ஏதோ முக்கியமான பொருள் இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, இந்த போட்டோ தான். இந்த போட்டோ வந்தா பிரிண்ட் போட்டு ஊருக்கு அனுப்பணும். யார் இந்த போட்டோல? என் அப்பாவோடது. ஓ அப்படியா, ஏதோ பேசணும், உடனே வான்னு சொன்னீங்க. நயனா 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 வந்துட்டா நயனா. பாப்பா பாப்பா பாப்பா, ஏன் இவ்வளவு லேட்டு? கள்ளி இது என்ன, எறும்பாலா பசும்பாலா? நம்ம குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடு. எனக்கு நீங்க எதுக்கு அழணும்? நான் தான் அழணும். ஐயோ, என் குரு கிட்ட நான் 1,00,000 ரூபாய் கொடுத்தலே, ஆனா எனக்கு இந்த ரேஞ்சில வித்திய கத்து கொடுக்கவே இல்லையே. ஐயோ, உங்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியலங்க. அப்ப நான் ஒண்ணு கத்துக்கலையா? கவனிக்கிறது. அவனை எங்கேயோ பாத்திருக்கேன் நீ. அவனா? என் ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட். ஓ, ஏதோ ஜல்சா பண்ணுங்கன்னு சொன்னா? ஜல்சாவா? அது எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் அதான். பிறந்த நாளா? அதுக்கு தான் இந்த ஐஸ்கிரீம். ஓ, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம்? கிஃப்டா? இரு, என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இரு. என்ன கிஃப்ட் கொடுத்தா? அவன் கொடுத்த கிஃப்ட் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான கிஃப்ட். சரிமா, நாம கிளம்பலாம். என்னங்க, லாரி வருதுங்க. என்ன சாகத்துக்குமே வரானா? எங்க பிரேக் போடுங்க. வரட்டு விடு. ஐயோ, என்னங்க நீங்க? சரியான பைத்தியக்காரன். எல்லாரும் எவ்வளவு வண்டி ஓட்டிட்டு இருக்க? எனக்கு வயசு 30, சர்வீஸ் 60. 60 வருஷம் சர்வீஸ் சொல்ற? டிமன் டிப் போட்டு காமிச்சா என்ன பண்றதுன்னு தெரியாது உனக்கு? எனக்கு தெரியும்டா, டிமன் டிப் பண்ணா வழி விடணும்னு அர்த்தம். அப்ப ஏன் வழி விடல? ஏன் விடலையா? வழி விட மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் வைப்பரை போட்டு போட்டு காமிச்சேன். அது இப்படி ஆடுபதே தெரியாம வழி விட மாட்டேன்னு இந்த வைப்பர்
இப்படி அப்படி ஆடறத பாத்தே தெரிஞ்சுக்க வேண்டாம் வழி கிடைக்காதன மூட்டா ஓபன் கங்கம் ஸ்டார் ஹே பைமுடே பைமுடே அங்க பாரு கார்ட்டூன் பாரு ஹை எப்படி சிரிக்குது பாரு அழகா சிரிக்குது பாரு அத பாரு காய்கறிடா உனக்கு எதுக்குடா அங்க பாரு கார்ட்டூன் கார்ட்டூன் ஏங்க குழந்தை ஏன் அழுகுது அவனுக்கு இந்த காய்கறி பை வேணுமாண்டி கொடுங்க இரு இரு குடுக்குறேன் குடுக்குறேன் இந்தடா இந்தா இரு எடுத்துக்கடா எடுத்துக்க திரும்பவும் ஏன் அழுதுட்டு இருக்கான் ஐயோ காய்கறி எல்லாம் கொடுத்துருக்கேன் அவன் சாப்பிட போறானே சும்மா இரு கட் பண்ணி கொடுங்க துண்டு துண்டாவா இரு 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 குடுக்குறேன் 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 இந்தா நல்லா இருக்கும்பா சாப்பிட நல்லா இருக்கும் இந்தா இந்தா கட் பண்ணி தரேன் சாப்பிடு 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 ஐயோ என்னங்க குழந்தைக்கு மனமெல்லாம் குடுக்குறீங்க இல்லடி நீ சொன்ன மாதிரி தான் கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கறா உங்களை கட்டிட்டு இன்னும் நான் என்ன அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்ன எத்தனை எழுத்து இவளுக்கு தாலிய கட்டினது ஏன் தலை எழுத்து இவளை கட்டிக்கிட்டு மாறடிக்கிறேன் நிம்மதியா கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருந்தா அதை வந்து கெடுத்துட்டாலே கங்கம் ஸ்டார் ஐயோ எங்க அப்பாக்கு எப்படி இருக்கு தெரியல நான் உங்க கல்யாணம் முதல்ல உங்க அப்பா டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தான் இப்போதான் ஏதோ வந்து படுத்துக்கிட்டான் சும்மா இரு நல்லதா இருப்பாரு சும்மா இருங்க ஏன் சும்மா இருக்க சொல்ற என்னமா கொஞ்சம் இருங்க ஒவ்வொருத்தர போய் பாருங்க ஒவ்வொருத்தர தான் போணுமா நீங்க போங்க சரி முதல்ல நீ போ உங்க அப்பா பாத்துட்டு வா போய்டுவான் நினைக்கிறேன் உங்க பேர் என்ன சிஸ்டர் என்னங்க எல்லாரும் உங்களை சிஸ்டர் சிஸ்டர் கூப்பிடுறாங்க நான் உங்களை சிஸ்டர் இல்லான்னு கூப்பிடலாமா நான் செருப்பு கையில் எடுக்கட்டுமா பாபா இல்ல வேண்டாம் பரவாயில்ல தனியா தான் வந்திருக்கீங்களா கண்ண வீங்கி போயிடும் ஆஹா இரு நானும் வரேன் இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த பேஷண்ட் எஸ்கேப் ஆக மாட்டானே மாமா முகமுடி திருட மாதிரி மூஞ்சி எல்லாம் மூடி இருக்கீங்க இதை எடுத்து விட்டுருவோம் இல்ல இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க ஐயோ இதென்னமா நாய ஜங்கில கட்டி போட்ட மாதிரி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க இதென்ன கையில மோதிரம் போட்டிருக்காங்க வெள்ளி மோதிரமா அது பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் இதென்னமா டிவி இங்க இருக்கு டிவில வேற பாக்குறீங்களா டிவிய ஒண்ணு கால் மாட்டுல வைக்கணும் இல்லனா உங்களுக்கு எழுத்த மாதிரி மாட்டணும் அப்படிதானே பாக்க முடியும் தலைக்கு முன்னாடி வச்சா எப்படி பாக்க முடியும் இருங்க நான் உங்களை திருப்புறேன் இப்படி திரும்பி பாருங்க இது சரியா தெரியலையா இருங்க இப்படி உட்காந்து எப்படி திரும்பி பாருங்க அது சரியா வரலையா இருங்க நான் வரேன் இப்போ இந்த பக்கம் காலை இப்படி போட்டு இப்படி நேரா உட்காந்து அப்படி இப்படி ப்ரூஸ்லி ஸ்டைல்ல இது சரியா தெரியலனா இப்படி கைய வச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சுகமா இருக்கும் இல்லனா இப்படி குப்பரை படுத்துட்டு பாக்கலாம் இருங்க இந்த பக்கம் திரும்புங்க அப்படி பாருங்க ஐயா என்னமாமா இது கேபிள் கனெக்ஷன் காணோம் இதுல இருந்து கொய்யா கொய்யான ஆடியோ தான் வருது வீடியோவே காணுமே எங்க போச்சது இருங்க நான் ஆன் ஆஃப் பண்ணி போடுறேன் உங்களுக்கு ஆஃப் பண்ணி போடணுமா இருங்க போடுறேன் உங்களுக்கு ஆஃப் பண்ணுமா நான் ஆஃப் பண்ணிட்டேன் இருங்க இருங்க இப்போ உங்களுக்கு ஆஃப் பண்றேன் ஓகே ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஓகேவா நிம்மதியா தூங்குங்க இதென்னமா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கால கையை தூக்கிட்டு இருக்கீங்க கால கீழே போடுங்க கையை இறக்குங்க இப்படிதான் இருக்கணும் அவர் ஆல்ரெடி கூப்பிட படுத்திருக்காரு நீங்களும் கால கரெக்டா போடுங்க அப்பா சந்தோஷமா நல்லா நிம்மதியா தூங்குங்க கால தூக்காத எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க டிவில கேபிள் கனெக்ஷன் இல்ல இல்லையா அதான் நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் கனெக்ஷன் அப்புறமா கொடுத்துக்கலாம் அடி ஐயோ ஐயோ அப்பா என்னாச்சு ஓபன் கங்கம் ஸ்டார் அப்பா அப்பா முழுக்கிட்ட அவுட்டா அப்பா